ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இது நம்ம சேனல் வாய்ஸ் தமிழ். நாம நிறைய விஷயங்கள் காலகாலமா பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல ஒண்ணுதான் காஃபி குடிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா காஃபி லவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மூட்ல இருந்தாலும் காஃபி குடிப்பாங்க. அதாவது ரொம்ப ஓவர் டென்ஷனா இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆகணும்னா சுறுசுறுப்பா இருக்கணும், ஒர்க்கு ஃபாஸ்டா பண்ணணும், ஏன் போர் அடிச்சா கூட காஃபி குடிப்பாங்க. சில பேருக்கு காஃபியோட ஒரிஜினல் டேஸ்ட் தெரியற மாதிரியே கொஞ்சமா கசப்பா இருந்தா தான் பிடிக்கும், அண்ட் சில பேருக்கு கொஞ்சம் இனிப்பா இருந்தா ரொம்ப பிடிக்கும். இப்படி அப்படின்னு நிறைய வகையான காஃபி லவர்ஸ் வேர்ல்டு வைடா இருக்காங்கன்னு சொல்லலாம். 64% அமெரிக்கன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு கப் காஃபியாவது குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்தியன்ஸோட மைண்டே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு கப்ல இருந்து 3 கப் வர காஃபி குடிக்கிறாங்களாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டர்ஸ் கொடுத்த வார்னிங்ஸ்னால நிறைய காஃபி லவர்ஸ் வந்து காஃபி குடிக்கிற பழக்கத்தையே கம்மி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா லேட்டஸ்ட் சயின்ஸ் ரிசர்ச் நம்ம காஃபி லவர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரா இருக்குன்னு சொல்லலாங்க. ரிசர்ச் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஃபியால நாம உடம்புக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி நிறைய வருஷங்களா டாக்டர்ஸ் காஃபியை பத்தி நிறைய நெகட்டிவ்ஸ் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அதாவது காஃபியை அவாய்ட் பண்ண சொல்லி அவங்க வார்னிங் பண்ணிட்டே தாங்க இருக்காங்க. காஃபியில் உள்ள கஃபைன் காஃபி குடிக்கிறவங்களுக்கு எனர்ஜி தரதுனால அதுக்கு மக்கள் அடிக்ட் ஆயிடுறாங்க. அதனால டைஜஸ்டிவ் ட்ராக்ட் வந்து டேமேஜ் ஆகிற வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டமக் அல்சர் வரலாம், நெஞ்சரிச்சர் வரலாம், அண்ட் இன்னும் நிறைய உபாதைகளை காஃபி வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஏன் சில பேருக்கு இருதயம் சம்பந்தமான நோய்கள் வர அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் காஃபி குடிக்கிறவங்களுக்கும் காஃபி குடிக்காதவங்களுக்கும் ரொம்ப வருஷங்கள் முன்னாடியே நடத்தின ஆய்வுகள் படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, சமீபத்துல நடந்த ஒரு ஸ்டடிஸ்ல காஃபி நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கெட்டதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, ஏன்னா பழைய ஸ்டடிஸ்லாம் காஃபி குடிக்கிறவங்கள்ட்ட வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணல. லைக் அவங்களுக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஹெல்த் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ ஸ்மோக்கிங் பண்றாங்க, ட்ரிங்கிங் பண்றாங்க, இல்லாட்டி அவங்க பாடிக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்திலையும் ஹார்ட் சம்பந்தமான இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்காம இருந்திருக்காங்க ஆய்வு நடத்தும் போது. ஸோ காஃபி மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. காஃபி நிறைய குடிக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர, வேற ஏதாவது அன்ஹெல்தி பழக்கங்கள் இருந்திருக்கலாம், அது கூட ஹார்ட் ப்ராப்ளம்ஸை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரீசன்ட் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, காஃபியை குடிக்காதவங்களை விட காஃபி குடிக்கிறவங்களுக்கு ஹார்ட் டிசீசஸ் வருது அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் பொருளி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆய்வுல இன்னொன்னு சொல்றாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா, காஃபியில உள்ள கஃபைனுக்கும் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் எந்த சிக்னிபிகண்ட் லிங்க்கும் இல்லை அப்படின்றாங்க. சொல்ல போனா நான் காஃபி ட்ரிங்கர்ஸ் கம்பேர் பண்ணும்போது காஃபி ட்ரிங்கர்ஸ்க்கு 11% ரிஸ்க் டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் காஃபில உள்ள இன்கிரீடியன்ஸ் மெட்டபாலிசம்ல இன்வால்வ் ஆயிருக்கிற ஹார்மோன்ஸை கட்டுப்படுத்துதான். காஃபில ஹை ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் டேமேஜுக்கு எதிராக போராடி கேன்சரை வராம கூட தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஃபி ட்ரிங்கர்ஸ்க்கு லிவர் கேன்சர் வர்றதுக்கு ரொம்பவே கம்மியான வாய்ப்பு தான் இருக்கான். ஏன் சொல்ல போனா காஃபி குடிக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆயுள் காலம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டடிஸ் படி 2,08,000 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ப்ரீமெச்சூர் டெத்ல இருந்து காஃபி தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காஃபியால நிறைய பேருக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் டிப்ரெஷன்ல இருந்தும் காஃபி காப்பாத்துது, நிறைய ஹெல்த் இஷ்யூ ஏற்படுத்துறத தடுக்குது அப்படின்றாங்க. அண்ட் ஏஜிங்கை ரெடியூஸ் பண்ணுதாங்க. ஆனா இதனால ஒரு ரொம்ப முக்கியமான நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு காஃபிய ரொம்ப நிறையவே குடிச்சு குடிச்சு அடிக்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மத்த ட்ரக்ஸ் ஏதாவது எடுக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து காஃபிக்கு அடிக்ட் ஆனவங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. லைக் ரொம்ப தலைவலி வரலாம், எரிச்சல் வரலாம், நிறைய உடம்புல வலி ஏற்படலாம். இதே மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய உபாதைகளை வந்து காஃபி நிறைய எடுக்கிறவங்களுக்கு வருது அப்படின்றாங்க. சோ காஃபிய லிமிட்டடா கம்மியா எடுத்துக்கிறது சேஃபா இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 4-8 கப் மட்டும் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்துடலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ப்ராப்ளம் வராம நம்ம தடுத்துக்கலாம். காஃபிய ஜஸ்ட் சிப் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சா காஃபியால நம்மளுக்கு பாடியில ஏற்படுற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஸோ அளவோட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா ஹெல்த் இஷ்யூ வந்து வராது. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனல் வாய்ஸ் தமிழை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க சோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களோட நோட்டிபிகேஷன் லவ் உடனே கிடைச்சிரும் நன்றி.